श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोऽञ्जलिः गुरुपरम्परायै नमः। நம்போ ஜர 54வது ஸ்லோகம் பார்க்க போறோம். அதிசைதவானப்திம் நாசோ மமந்த பபந்தத்தம் ஹரதுனுரசௌ வல்லீ பஞ்சம் பபஞ்சச மைதிலி அபி தசமுகீம் லூத்வா ரக்ஷக்கபந்தமனர்த்தயத்து கிமிவ நபதி கர்த்தா த்வச்சாட்டு சுஞ்சு மனோரதாம் என்பதாக ஸ்லோகம். மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். அதிசைதவானப்திம் நாசோ மமந்த பபந்ததம் ஹரதனுரசௌ வல்லி பஞ்சம் பபஞ்ச ச மைதிலி அபி தசமுகீம் லுத்வா ரக்ஷக் கபந்தமனர்த்தயத்து கிமிவ நபதி கர்த்தா த்வச்சாட்டு சுஞ்சு மனோரதாம். ஹே மைதிலி என்பதாக சம்போதனம். ஏற்கனவே மாதர் மைதிலி என்று மைதிலி என்ற சம்போதனமானது வந்திருக்கு. அதே மைதிலின்ற சப்தத்தினால தாயார கூப்பிடுற மைதிலி. அசௌ நாதஹா, இந்த உன்னுடைய நாதனான பெருமாள் இவர் இருக்காரே அப்படின்னாலே பக்கத்துல சந்நிகிதரா இருக்கிறவர் அப்படின்னு தெரியுது. சோ நித்தியம் எப்பவும் அவ வைகுண்டத்திலேயா இருக்கட்டும் லீலா விபூத்திலேயா இருக்கட்டும் எப்பெல்லாம் அவதரிச்சாரோ பெருமாள் அப்பெல்லாம் சேர்ந்தே இருக்கிறதுனாலே அசௌ என்றுதான் சொல்லுவாள். இந்த பெருமாள் இருக்காரே அப்படின்னு அவரை எப்பவும் தாயார பார்த்துன்னு சொல்லலாம். இதோ இந்த லக்ஷ்மி இருக்காளேன்னு கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணரை பார்த்து சொல்றா பாருங்க. சததம் உரசி சௌமிய ஸ்ரீர்வது உசாக்கமாஸ்தே என்று பிரமரகீதத்துல பக்கத்து இந்த லக்ஷ்மி வேற எப்ப பார் மார்பிளியே உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு இந்த கோபஸ்திரீகள் அங்கலாய்ச்சிக்கிறார். ஏன்னா நம்மளால தனியா பேசக்கூட முடியல பெருமாளோட. சத்தத முரசி சௌமிய ஸ்ரீர்வதூ சாகமாஸ்தே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிறாரு. அது வருத்தப்பட்டுக்கிறான்னா என்னன்னா சந்தோஷம்தான் மனசுக்குள்ள, ஆனா தனக்கு கிடைக்கலையேன்ற வருத்தம். மைதிலி அசௌ நாதஹா, இதோ எதிர சேவை சாதிக்கிற பெருமாள் இருக்காரே. அசௌன்ற சப்தத்தினுடைய இதம பிரத்யக்ஷகதம் அப்படின்னு சொல்லுவா. இதமஹா இதம் சப்தத்தினுடைய பிரயோகமும் பிரயோகம் எப்படா பண்ணுவான்னா பிரத்யக்ஷகதமான விஷயத்தை பார்க்க பிரத்யக்ஷமா. அதுக்குதான் அவர் வியாக்கியானத்துல எழுதுறார், இதோ எதிர சேவை சேவை சாதிக்கிற இந்த பெருமாள் இருக்காரே அசௌ நாதஹாம் நாத என்று சொல்லுபவர். எப்பவுமே பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாதவர். அதனால ந அத எஸ்ய ந அத எஸ்ய சஹா நாதஹா நாதஹா என்பதாக அவர் விற்பத்தி சொல்றார். நாத்ரு அது வந்து ஒரு தாத்துவம் இருக்கு, நாதனீயம் பொய் நாதனீயம் அப்படின்னு நாதனீயம் அதாவது பிரார்த்தனீயம் அர்த்தத்துல நாத, அதாவது யாரிடத்துல போய் எதையும் பிரார்த்திப்போமோ அவர் தான் நாதா. அவர் பிரார்த்திச்ச உடனே அதான்னு சொல்லாததுனாலயும் நாதா பிரார்த்திக்கிறோம் நம்ம, அதனால நாச தாத்து நாத்ரு தாத்து இருக்கு. அவரை போய் பிரார்த்திக்கிறதுனால அவருக்கு நாதகான்னு பேரு. அவர் ஒருத்தர் தான் நாதனீயர் பிரார்த்தனீயர், மற்ற யாரும் பிரார்த்திக்க தகுந்தவாள் இல்லை. ஏன்னா அவளும் நம்மள மாதிரி கர்ம வசியாள் மத்தவாள்லாம். அதனால நாத நாத தொதன்யம் நவிபாவையாமி, அதாவது நாதனாக வேற யாரையும் நான் நினைக்க முடியாதுன்னு சாதிக்கிறார். அப்படியாக தொதன்யம் நவிபாவையாமி, உன்னை காட்டிலும் வேற யார் நாதனா இருக்க முடியும். அதனால நாதஹா, உனக்கும் நாதனாக இருக்கிற அந்த பெருமாள் இருக்காரே அவர் தொச்சாட்டு சுஞ்சு மனோரதஹா, அதாவது உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்றதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சாதாரணமா எல்லா லோகத்துல இருக்கிற பதிகள்லாம் கூட இருக்காளே, அவாவாம் பாவம் பத்தின்னு பேருக்கு தான் அவர் சுவாமி. ஆனா என்னடான்னா அந்த சுவாமினிய அனுவர்த்தனம் பண்றதுல ஒரு சாமர்த்தியம் வேணும். அதுதான் இந்த புருஷாரிடத்துல எல்லாரிடத்துலயும் அபேட்சிதமானது. ஆனா சுவாமினியும் அனுவர்த்தனம் பண்ணுவா, அந்த சுவாமினியானவள் அந்த நாயக்கையானவள் நாயக்கனை அனுவர்த்தனம் பண்ணுவாள். எப்படா பண்ணுவாள்னா ஏகாந்தத்துல நாயக்கைக்கு நாயக்கன் அனுவர்த்தனம் பண்ற சாமர்த்தியத்தை அவன் கத்து கொண்டிருந்தானால்
மற்ற லோகாந்தத்துல நாயிகை நாயகனை அனுவர்த்தனம் பண்ணுவாள். இதுதான் ரொம்ப ரகசியமான விஷயம். ஆனா ஏகாந்தத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றதும் லோகாந்தத்துல எப்படி இருக்கணும்ன்றதும் பதி பத்னிகள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இதெல்லாம் யாரும் சொல்லி தரதில்லை, சொல்லி தந்து வரதும் இல்லை. சொல்லி தந்து வரதில்லை, ஏன்னா ஈகோன்றது சொல்லி தந்து வந்ததா? இந்த ஈகோ இருக்கிற வரையில் எந்த புருஷாலாவதும் எந்த ஸ்திரீகளாவதும் தான் நல்ல பேர் எடுப்பாளான்னா எடுக்க மாட்டான். அதனால ஒரு ஒரு இடத்துல ஈகோவை குறைக்கிறதுனால் என்னதுன்னா அதை பெருமாள் இடத்துல பார்த்து கத்துக்கணும். பெருமாள் முதல்ல ஈகோவை குறைச்சனால்தான் தாயார், தாயாருக்கு ஈகோ கிடையவே கிடையாது. தாயாருக்கு நான் தான் என்ற பாவமே கிடையாது, நாம் என்ற பாவம் தான் உண்டு. பெருமாளுக்கு நான் என்ற பாவம் உண்டு. ஆழ்வார் கூட என்ன பண்றாரு பாருங்க, நானே யானை என்னும் யானை என்னும் பெருமாளுக்கு ஒரு அத்தனை பாட்டு பாடிடுறார். என்ன ஆவரம் வெறும் இல்லாம தசம தசம சர்க்கம் மொத்த தசம அத்தியாயம் மொத்தம் கீதையில அகம் அகம்னு சொல்றேன், வேதானாம் சமவேதோஸ்மி, அது ஓக்கலாம் இது ஓக்கலாம் ஃபுல்லா அடிக்கிட்டு போறார். என்ன நானு நானு, இதே நானு நானு மனுஷால் சொன்னா ஒத்துப்பால ஒத்துக்க மாட்டேன். அதனால அவருக்கு கொஞ்சம் அகம் உண்டு. ஆனால் அதை வந்து ஏன்னா அகம் இருக்கிறதுக்கு அகம் அவர் வேற அனுபவிக்கிறது மொத்தம் லோகம் லோகம் மொத்தத்திலையும் அவருக்கு அகம் அனுபவம் வருது. நம்மளுக்கு இந்த சரீரத்துல ஒரு அகம் அனுபவம் வர்றதுக்கே இவ்வளவு திமிர் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு கடல்ஞாலம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞாலமா வேணும் யானே என்னும் அது பாருங்கோ ஆழ்வாருக்கு அந்த பரந்த பெருமாளுடைய மனசுல இருக்கிற பாவம் அப்படியே ஸ்புரிக்கிறது ஸ்புரிக்கிறது பாருங்க. அந்த மாதிரி இந்த நான் என்ற எண்ணமானது ஈகோவை அவர் ஈ கோ பண்ணிட்டார், கோ பண்ணிட்டார், அவர் போகடிச்சுட்டார். ஏன்னா அது அந்த அதனால என்னடா பண்றாருன்னா தாயாருக்கு பிடிச்ச காரியங்கள் எல்லாம் பண்றது. ஒரு ஒரு தான் என்ற பாவனை இல்லாமல் தாயாருக்காக நம்ம இருக்கோம். தாயார் அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தானே நம்ம இருக்கோம். நஸ்திரி சுவாதந்திரம் அருகத்தின்னு சொல்றாளே அதுக்கு காரணம் என்னன்னு புருஷால் புரிஞ்சுட்டாள்னா அதை விட ஒரு வசந்த புருஷனே இருக்க முடியாது. ஸ்திரீகள் சுதந்திரமா இருக்கக்கூடாதுன்னா இவ என்னமோ அர்த்தம் புரிஞ்சுட்டு லோகத்துல இருக்கவாள்லாம் சுதந்திரமே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காளே அது தப்பு. ஸ்திரீ சுதந்திரமா பா அவளுடைய சரீர லாகவம் என்ன அது அதுன்னா அது கூட சொல்லக்கூடாது. இப்போ சரி அவள் எங்களுடைய சரீரத்துல ஒன்றும் லாகவம் எல்லாம் இல்லை, நாங்களும் கடினமான காரியங்கள் பண்ண முடியும்னா அவ சொல்லுவா. ஆனா இவ என்ன பண்ணணும்னா ஆனா அனுவர்த்தனத்துல ஒரு சாமர்த்தியம் இருக்கணும். அவளுடைய சந்தா சந்தோனுவர்த்தனம் அப்படின்னு பேர் இருக்கு. அவ மனசுல என்ன நினைக்கிறாளோ அதை அனுவர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு. இது என்னாச்சு, சீதை வந்து காட்டுல இருந்த சமயங்கள் திரும்பி வந்தாச்சு. நான் போன உபன்யாசத்துல சொன்ன மாதிரி அர்ஜுனன் கலாகாரன் எழுதி வச்சிருக்கிற நிறைய சித்திரங்கள், அதுல ஒரு சித்திரம் என்னடனா ஒரு யானை, அது குட்டியா இருந்திருக்கு அந்த சமயத்துல. யானை குட்டிய குட்டியா இருக்கச்ச அவள் வந்து இந்த மிருணாலங்கள் எல்லாம் கொடுத்து அந்த தாமரை தண்டு அது இதெல்லாம் பறிச்சு கொடுத்து அதை வளர்த்துருக்கா. அது வளர்ந்துருச்சு, இப்ப கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இந்த அர்ஜுனன் கலாகாரன் வந்து என்ன பண்ணிருக்கான், அந்த இடத்துல எல்லாம் பாத்துன்னு வந்திருக்கான். போயிட்டு பாத்துன்னு வந்து தண்டகாரண்யவனத்திலையும் அங்கேயும் இங்கேயும் சீதையும் ராமரும் இருந்த இடங்கள் என்ன எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்துதான் இப்ப இருக்கிற பிரகிருதியில என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்து அந்த சித்திரத்தை இன்னைக்கு எழுதியிருக்கான். அது வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எத்தனையோ வருடங்கள் கடந்து இப்போ அவன் வந்து அவ பட்டாபிஷேகம் ஆகி ரொம்ப சௌக்கியமா இருக்கிற சமயம், ராமரும் சீதையும் ரொம்ப சௌக்கியமா காலத்தை கழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல கர்ப்பவத்தியா இருக்கா. அந்த கர்ப்பவத்தியா இருக்கிற சமயத்துல ராமர் கூட பார்த்து எனக்கு ரெண்டு குழந்தைதான் பிறக்க போறது அப்படின்னு எனக்கே தெரியறது அப்படின்னு வேற இவரை தொட்டு பார்த்து சொல்ற, ரெண்டு கிரந்தி தெரியறது எனக்கு, அதனால ரெண்டு குழந்தைதான் எனக்கு பிறக்க போறது அப்படின்லாம் ரொம்ப அழகா பேசிட்டு இருந்தவர் என்ன பேசிட்டு இருக்கச்ச நடுவுல ஒரு விஷயம் வருது. அந்த யானையை பார்த்துட்டு சொல்றா, அந்த யானையை எப்படிடா வரைஞ்சிருக்கான் இப்ப அந்த சித்திரக்காரன்னாக்க, அது வந்து கொஞ்சம் பெருசாயிடுச்சு அந்த யானை, ஆண் யானை அது, அது பெருசாயிடுச்சு. அப்ப சீதை சொல்றா, ஆஹா என்ன இது, நான் வளர்த்த இந்த சின்ன யானை பெருசாயிடுச்சு, அது வண்டி இல்லாம அந்த பெண் யானை பின்னாடியே போயின்னு இருக்கு, அதுக்கு எவ்வளவு நன்னா தெரிஞ்சிடுச்சு பார்த்தியா, இந்த பெண் யானை பின்னாடி போனோம் அது வண்டி தெரியல இருக்கு, கொடை எடுத்து பிடிக்கிறது, அதாவது தாமரையெல்லாம் தாமரை இலையெல்லாம் எடுத்துன்றது கையில, அவன் வரைஞ்சிருக்கான் தாமரை இலையெல்லாம் எடுத்து அந்த பெண் யானைக்கு மேல பிடிக்கிறது. அதுக்கு முன்ன என்ன பண்ணிருக்கு, ஜலத்தை எடுத்து தன்னுடைய தும்பிக்கையில எடுத்து சூத்காரம் பண்றது, அப்படி அது மேல அடிக்கிறது, அடிச்சு அந்த வெயில்ல
சிரமம் இல்லாம இருக்கணும் அந்த பெண் யானைக்குன்றதுக்காக தண்ணி எல்லாம் எடுத்து அது மேல அடிச்சு, அதுக்கப்புறம் அந்த கொடைய மாதிரி அதை பிடிச்சு அந்த மிருணாலம் அது இது இருக்க தாமரை இருக்க அதையும் தாமரை புஷ்பம் தாமரை இலை எல்லாத்தையும் எடுத்து கொடை மாதிரி பிடிக்கிறது, கூடவே கொஞ்சம் அப்பப்ப சாப்பிடறதுக்கு தாமரைய கொடுக்கறது. சோ இத பாக்குற இத பாக்குற சீதை சொல்றா, ஆஹா இந்த பெண் யானைக்கு எப்படி அதனுடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு அந்த இளைப்பாடுற மாதிரி களைப்பாறுவதற்கான காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்யான பண்ண கத்துன்றது பத்தியா, எவ்வளவு அழகா அனுவர்த்தனம் பண்றது பத்தியான்னு சொல்றா. சோ இது என்னன்னா அனுவர்த்தனம் பண்றது, சந்தானுவர்த்தனம் பண்றது, மனோ மனோன்னயனம், அதாவது என்ன அந்த மனசை புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நடக்கிறது, இதெல்லாம் சொல்லி தர மாட்டா. இதெல்லாம் யாருக்கெல்லாம் சொல்லி தந்து வந்ததுன்னா என்ன பண்ணுவா, இந்த டைரக்டர்ஸ் பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவாள்லாம் சின்ன வாழ்க்கத்துல தன் கீழே வேலை பார்க்கற நேரத்துல இதை சொல்லி பண்ணி அதை இதை பண்ணு அப்படின்னு சொல்லி வேலை வாங்கறத விட சொல்லாதையே அவன் பண்றானான்றத பாக்கிறதுலதான் சந்தோஷம். அதே மாதிரி ஸ்திரீகளும் புருஷால இத பண்ணுன்னு சொல்லணும்னாக்க ரொம்ப கஷ்டம், சொல்ல மாட்டான், சங்கோச்சப்படுவான். அதனால அவருக்கே புரிஞ்சு பண்ணணும், அதுதான் ரொம்ப விசேஷம் இல்லையா. சாட்டு சுஞ்சு மனோரதா, உன்னுடைய மனச புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி காரியம் பண்றதுல ஆசையுடையவரான அவர் என்னெல்லாம் பண்றார் பாருங்கோ அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் பண்ற. இந்த லிஸ்ட் இடம் இருக்கிற அளவுக்கு தான் லிஸ்ட் பண்ண முடியும் இன்னைக்கும், அந்த ஸ்லோகத்துல இடம் கொஞ்சமா இருக்கு, அதுக்கேத்த மாதிரி லிஸ்ட் பண்ணிருக்க, மீதி எல்லாம் நாம தான் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சாதிக்கிறார், அப்திம் அதிசைத்தவான் அதிசைத்தவான் அப்திம் அதிசைத்தவான் அப்திம், அது அதிசயிங்ஸ்தாசாம் கர்மன்னு சூத்திரம், ரொம்ப அழகான பிரயோகம், அதெல்லாம் மனசுல வச்சுட்டு எழுதுறார். அதிசைத்தவான் அப்திம் அப்திம் அதி அப்தௌ அதிசைத்தவான், சாதாரணமா என்ன பண்ணுவா அப்தௌ சைத்தவான் சொல்லணும், அப்தௌ சைத்தவான், ஆனா விஷயம் தெரியலன்னா அப்தௌ அதிசைத்தவான் கூட சொல்லிடுவா சமயத்துல, அது தப்பு அது வியாக்கரண ரீதியா. அப்திம் அதிசைத்தவான் த்வித்தியா விபக்தி பிரயோகம் பண்ணணும், அதுதான் அதிசயிங்ஸ்தாசான் கர்மன்ற சூத்திரத்தினால கர்மாவை விதிக்கிறார். வைகுண்டம் அத்தியாஸ்தே ஹரிஹி, அதின்ற சப்தம் வந்துடுத்துன்னா அசு தாத்து ஷீங் தாத்து ஸ்த தாத்துன்னு மூணு தாத்துக்கு த்வித்தியா விபக்தி தான் வரணும் சப்தமி அர்த்தத்துலன்னு அவர் அத நியமனம் பண்ற. அது எப்படின்னா வைகுண்டம் வைகுண்டே ஆஸ்தே அப்படிதான் வரும், வைகுண்டத்தில் இருக்கிறார் ஆஸ்தே விஷ்ணு ரசித்யாத்மா வைகுண்டே வைகுண்டே பரையலோகே ஸ்ரீயாசார்தம் ஜெகத்பதி ஆஸ்தேன்னு இருக்கு பாருங்க, விஷ்ணு ரசித்யாத்மா பக்தேர் பாகவதை சார், ஆனா வைகுண்டே ஆஸ்தேன் பிரயோகம் கரெக்ட், ஆனா அதி ஆஸ்தே அப்படின்னு அதி சப்தத்தை சேர்த்து சொல்லணும்னா வைகுண்டே அத்தியாஸ்தேன்னு சொல்லக்கூடாது, அதனாலதான் ஸ்லோகத்துல வைகுண்டே வைகுண்டே தூன்னு சப்தமி இருக்கு ஆஸ்தேன்னு இருக்கு, அதி கணக்கு வந்து அத்தியாஸ்தேன்னு இருக்கணும்னா வைகுண்டம்னு ஆழணும், த்வித்தியா விபக்தியா வந்துடணும், சப்தமி விபக்தி வரக்கூடாதுன்னு நியமனம், அது வந்து பாணினியனுடைய அனுசாசனம். ஏன்னா அதுவும் அதுவும் லோகத்துல இருக்க பிரக்கிரியை வச்சுதானே அவர் அனுசாசனம் பண்ணியிருக்கார். ஏன்னா நம்ம இங்கிலீஷ்லயே கூட சாதாரணமா சில இடங்கள்ல ஹி லிவ்ஸ் இன் அப்படின்னு சொல்லலாம், ஹி ரிசார்ட்ஸ் டூ தான் சொல்லணும், ஒரு ஒரு வேர்டு அவர் ஜஸ்ட் ஒரு வேர்டினுடைய நேச்சர் இருக்கு அதை பொறுத்தது. அது இப்ப சைத்தவான் சேதே அப்படி சொன்னாக்க அதிசேதே சமுத்திரத்தில் படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம், ஆனா அப்திம் அதிசைத்தவான் வெறும் சேத்தே இருந்துன்னா இப்ப அதிசைத்தவான் அப்படின்னு பிரயோகம் பண்றார், அதுல படுத்துட்டு இருக்காருன்ற அர்த்தத்திலேயே தான், ஆனா அதி வந்துருது இல்லையா அதனால த்வித்தியா விபக்தி வரணும்ன்ற அனுசாசனம் இருக்கே அதை கரெக்டா. எவ்வளவு ஸ்லோகம் எழுதுறதுன்னா விளையாட்டானே, எல்லாரும் ஸ்லோகம் எழுதிட முடியும்னு நினைக்கிறீங்களா, அப்படிலாம் முடியாது, அப்படியே நிறைய பேர் பிரயத்தனப்படுறா, இப்பெல்லாம் நிறைய பேர் நானும் ஸ்லோகம் எழுதுறேன்னு எழுதிடுறா, எவ்வளோ தப்புகள் இருக்கு, சௌஷ்டவம் வர்றதில்ல. ஏன்னா அத அத ஆரம்பத்திலேயே பிரார்த்திக்கிறார் பாருங்க, பதானாம் சௌபிராத்ராத்து அனிமிஷனி சேவியம் ஸ்ரவணயோகோ துவமேவ ஸ்ரீர் மஹ்யம் பகுமுகய வாணி விலசித்தம் அப்படின்னு எவ்வளோ பிரார்த்தனை. இது ஒரு பிரார்த்தனை இல்லை, அசகிருத்த எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரத்துல பிரார்த்தனை பண்ணியிருந்தால்தான் ஒரு ஸ்லோகமாவது உருப்படியா வரும் ஒரு ஒருவன் வாயில இருந்து. ஏன்னா அவ்வளோ ஒன்றும் சுலபம் இல்லை. ஹயக்ரீவர் அந்த ஹிருத்பத்ம ஹேஷா ஹிருத்பத்ம சிம்மாசனன்றாரு, அந்த ஹிருத்பத்ம சிம்மாசனத்துல வந்து ஹயக்ரீவர் எழுத மாட்டார், சுவாமி தேசிகன் கேள்விருக்க மாதிரியோ
ஆச்சாரியாளுக்கு எழுதிருக்க மாதிரியோ எல்லாருக்கும் மற்ற ஆச்சாரியாளுக்கு எழுதிருந்த மாதிரியோ எல்லாருக்கும் எழுதிட்டு வரேன்னு. அது எவ்வளோ தபஸ் பண்ண வேண்டாமோ, அதனால வந்திருக்க சப்த பிரயோகம் இது. அதிசயித்தவா அனப்திம் நாதகாம் நாதகா அப்திம் அதிசயித்தவான். ஆர் என்ன மாமனாராம், ரொம்ப பிடிச்ச இடமாச்சே. என்ன சாதாரணமாவே அசாரே கலு சம்சாரே சாரம் சொசுர மந்திரம் ஹிமாலயே ஹரஷேதே ஹரிஷேதே பயோனிதவுன்னு சொல்லுவா. என்ன சாதாரணமாவே அசாரமான இந்த சம்சாரத்துல சாரமான இடம் எதிரான்னா அது மாமனார் வீடு அப்படின்னு நான் ஒத்தேன். அதுக்கு உதாரணம் சொன்னானா பத்தியா, அதனாலதான் ஹிமாலயத்துல எப்ப பார் சிவன் இருக்கார். அது ஒண்டி இல்லாம விஷ்ணுவும் எப்ப பார் சமுத்திரத்துல கஷீர சமுத்திரத்திலேயே சயனிச்சுட்டு இருக்கார். ரெண்டும் அவளுக்கு மாமியாராம் இல்லையா, மாமனார் வீடுதான் ரொம்ப லோகத்திலேயே சாரமானதுன்னு ஒரு ஸ்லோகம். சுசுர கிரக நிவாசகா ஸ்வர்கதுல்யோ நராணாம் அப்படின்னு இன்னொரு வசனம் சொல்லுவான். சுசுர கிரக நிவாசகா ஸ்வர்க மச்சினன் எதிர சொல்லக்கூடாதுன்னு ஒரு வச்சனங்கள் இதுல உண்டு. மாமனார் இருந்தா சொல்லலாம், மாமியார் இருந்தா சொல்லிடலாம். ஐயோ சொர்க்கம் மாதிரி இருக்கும் உங்க காத்துல அப்படின்னு மாமனார் எதிரியோ மாமியார் எதிரியோ சொல்லிட்டா ஐயோ பாவம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி விட்டுருவா போனா போடுறது. ஆனா மச்சினன் எதிர சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா. ஏன்னா அவன் என்ன என்ன பண்ணானா, இல்ல இல்ல நெய் பால் தயிர் எல்லாம் விட்டுட்டு எல்லாம் போட்டாக்கா நீங்க அப்படிதான் இருப்பீங்க இங்க அப்படின்னா, சரி சரி வேணாம்ப்பா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு வாரம் இருந்துக்கிறேன் அப்படின்னா. அதுக்கு மேல ஒரு நாள் இருந்தாலும் பாதரக்ஷா பிரயோகான்னு எழுதினான் அந்த ஸ்லோகத்தை பூர்த்தியா சொல்லுவா சில பேர். சுசுர கிரக நிவாச ஸ்வர்க துல்யோ நராணாம் அதுல வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருந்தா பரவாயில்ல எங்களுக்கு, நீ வந்து இங்கே இருந்தா கஷ்டம் அப்படின்னு ரெண்டாவதுல என்ன எழுதினானா மச்சினன். அப்புறம் இல்லப்பா கிருத்த ததி பய பய வர்ஜம் என்ன கிருத்த ததி மது வர்ஜம் மாசமேக்கம் நிவா வசாமி, ஒரு மாசம் இருந்துக்கிறம்பா எனக்கு நெய் பால் தேன் எல்லாம் வேண்டாம் அப்படின்னானா. ததுபரி தினமேக்கம் பாதரக்ஷா பிரயோகான்னு நான் எழுதினானா. இப்படி மச்சினன் அவ அவள்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு ஒரு விளையாட்டுக்கு உண்மை கிடையாது. உண்மையா அப்படிலாம் இல்லை, ஒரு நாள் இருக்கவும் முடியாது, ஒரு வருஷம் பூர்த்தியாகவும் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம நடக்கிறது நடந்துக்கிறத பொறுத்தது, அவ இருக்கிறத பொறுத்தது, அதெல்லாம் லோகத்துல இல்லையா. பெருமாள் பாருங்க எப்பவுமே அங்கேயே தான் இருக்காரு, அதனால யாருன்னா எதனா சொன்னாலன்னா ஒன்றும் சொல்லலை, அவர் எப்பவும் அங்கதான் இருக்கார். அதனால அதிசயித்தவான் அப்திம் அப்திம் அதிசயித்தவான் ஒரு அர்த்தம், அப்திம் அதிசயித்தவான் ஒரு விஷயம். ஒரு ஒரு மேட்டர் முடிஞ்சது. ரங்கநாதர் ரங்கநாதன் இருக்காரே அவர் திருப்பார்கடல்ல எப்பவும் திருப்பார்கடலையே தனக்கு இடமாக கொண்டுள்ளார். அது மட்டும் இல்ல அந்த திருப்பார்கடல கடையவும் பண்ணார். அப்திம் பபந்த மமந்த ச மமந்த பபந்த ச நாட் ஒன்லி ஹி ஸ்லெப்ட் தர் அங்கேயே இருந்தார். சரி அங்கேயே இருந்தார்னாக்க கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மாமனாராட்டுல கொஞ்சம் ஏர் ஓட்டும் சுவாமின்னு அப்படின்னு சொல்லிடுவாளாம். அந்த காலத்துல என்ன பண்ணுவா, சரி இங்கேயே இருக்கிற கொஞ்சம் ஏர் ஓட்டும் அப்படின்னு சொன்னாக்க உடனே அவர் ஆத்து கிளம்பிடணும் அர்த்தம் அர்த்தம் புரிஞ்சுட்டு ஏர் ஓட்ட சொன்னாலேன்ட்டு ஒரு நாள் ஏர் ஓட்டுற மாதிரி அப்படி போயிட்டு திரும்பி வந்துடுவார். இவர் என்னடா அங்கேயே அந்த சமுத்திரத்தையே மந்தனம் பண்ணார். மந்தனம் அது அப்புறம் தானே அது பண்ணார்ன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு முன் கல்பத்துல பண்ணிருப்பார் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சமுத்திரத்தை மந்தனம் பண்ணார், அப்புறம் பந்தனமும் பண்ணார். எப்படானா சீதா சீதைய மறுபடியும் லங்கையிலேருந்து திருப்பி கொண்டு வரதுக்காக அதை ஒரு பந்தனம் பண்ணார், சேத்து பந்தனம் பண்ணார். அதை நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த லக்ஷ்மி சஹஸ்திரம் வெங்கடாதுரை சுவாமி இருக்காரே அவர் ஒரு வார்த்தை சாதிக்கிறார் விஸ்வகுணாதர சம்பூல. என்னைக்குமே சமுத்திரன் சமுத்திரத்துல விஷயத்துல சமுத்திரன் சமுத்திரராஜனுக்கு திமிரதி. சமுத்திரராஜனுக்கு ஏண்டா திமிருன்னா அவன் இன்கம் அதிகம், என்னைக்கும் இன்கம் அதிகம் ஆயிடுச்சுன்னா ஒரு திமிர் வந்துடும். ஏன்னா இத்தனை நதிகள் கொண்டு கொட்டுறது பாருங்கோ, நதிகள்லாம் கொண்டு போய் கொட்டும். பெரிய பெரிய ராஜாக்கள் ஏண்டா திமிர் பிடிச்சவாளா இருப்பான்னா அந்த இதே இவரே சாதிக்கார், திமிர் பிடிச்சவா இருப்பாளா ராஜான்னு கேட்டிருக்கூடாது. அவர் சொல்றாரு பாருங்கோ, ஏகோ முக்தாத்த பத்திர பிரச்சல மணிகணாத் காரி மௌலிர் மனுஷ்ய திருப்திய தந்தாவலஸ்தா நகனயத்தி நதான் நிர்க்ஷணம் ஷோனிபாலான்னுட்டு அப்படி போவாவா, தலை நிமிந்துண்டு போவா, கீழே இருக்கவாள யாரையும் கவனிக்க மாட்டா, அப்படி ஒருத்தர் போயிட்டு இருப்பான்னு சொல்றாரு பாருங்கோ அந்த ஸ்லோகத்துல. அந்த மாதிரியாக அவன் ராஜாக்களுடைய திமிருக்கு காரணம் என்னடான்னா, எல்லா சாமந்த ராஜாக்களும் கொண்டு வந்து தனத்தை கப்பத்தை கொட்டுற கப்பத்தை கொட்டுறா பாருங்க, அது ரூம் ரூமா குவிஞ்சு கிடக்கிறது, எவ்வளோ ட்ரெஷர் மொத்தம் குவிஞ்சு கிடக்கிறது அந்த தனம், கொடுத்து கொடுத்து மாளல.
செலவழிச்சு மாறல, அவ்வளோ தனங்கள் வந்து சேரும். அவ்வளோ தனம் வந்து சேர 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 அவளுக்கு என்னடா அதிகமாகும்னா அகங்காரம் அதிகமாகும். அதனால என்ன பண்ண, இந்த சமுத்திரராஜனுக்கும் அதே மாதிரி நதிகள்லாம் கொண்டு வந்து கொட்டுறது, ஜலத்தை எல்லா நதியும் கொண்டு கொட்டுறது, அதுக்கு திமிர் அதிகமாயிடுச்சு. அதனால என்ன பண்ணார்னா, ரெண்டு காரியம் பண்ணணும், அதை ஒன்று மந்தனம் இல்லைன்னா ஒன்று பந்தனம், ரெண்டு பண்ணலாம், இதை அப்போதான் இதை அடக்க முடியும்னுட்டு. தேன சுவாயத் அனுகுணத்தையா நக்ரியேத வியயசேத் வன்னிகிராசோ பவதி விதித்தோ மந்தனம் பந்தனம் வா லக்ஷ்மீம் பிரேப்சோஹோ ஜெகததிபதே ரத்ர சாட்சி சரஸ்வான் அப்படின்னு விஸ்வநாதம் புகாரர் எழுதுறார். அதாவது வெங்கடாத்ரி சுவாமி எழுதுறார். என்னன்னா, இந்த சமுத்திரராஜன் இருக்க, சமுத்திரன் இருக்கானே, சமுத்திரம் இருக்கே, சமுத்திரராஜன் இருக்கானேன்னு சொல்லுங்கோ, சமுத்திரம் இருக்கேன்னு சொல்லுங்க, ஒரே அர்த்தம் தான். சமுத்திரம் என்ன பண்றதுன்னா, வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவழிக்கிறது இல்லை. என்னைக்குமே வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவழிக்கணும். அது அது எனக்கு தெரிஞ்சிருக்கு, வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவழிக்கணும்னுட்டு. ஆனா அது என் வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவழிச்சிட்டேன்னா மறுபடியும் யாருன்னா, அவ இன்னொருத்தர் 10 பேர் வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவழிச்சாதானே அடியன் வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவழிக்கலாம். ஏன்னா எல்லாரும் எல்லாருக்கும் புரிஞ்சிருந்தா தான் இந்த நியமம், ஒரு இந்த எக்கனாமிக்கல் தியரிஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, இல்லை நிறைய பேர் சேர்த்து வைக்கிற சுபாவத்தில் இருக்கு. அந்த ரோட்ல போறோமே, போனாக்க இந்த கிராமத்துலேருந்து வரவங்கலாம் என்ன பண்ணுவான்னா, எதிர வண்டி வருதுன்றத பார்த்தாதானே நம்ம ஒதுங்கலையேன்னு சொல்லுவான், பார்க்காத மாதிரி போவோம். என்ன பார்க்காத மாதிரி போறது ஒரு சாமர்த்தியம் தெரியுமா, அது ரொம்ப சாமர்த்தியம். அது பார்த்துட்டாக்க அவ எதிர அவளை பார்த்தா அவளோட நின்று பேசணும். என்ன பண்ணுவா, அந்த சமயம் பார்த்து என்னடா திரும்புவா. ஸோ அதனால திரும்பிட்டு அவா அப்படி திரும்பிடுவா. உடனே இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவள் அவாய்ட் பண்றா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளும் பண்ணுவோம் சமயத்தில், இல்லை நம்ம பண்றோமா பண்ணலையானு நம்ம வந்து பண்ணாத கூட இருப்போம். நம்மளுடைய நல்ல குணம் நம்ம பண்ண மாட்டோம், பட் ஆனா அவளுடைய கெட்ட குணமோ அவ அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாளோ, அவளுக்கு பாவம் காரியம் இருக்கோ, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவா பாருங்க. இந்த மாதிரியாக வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவழிக்கணும்ன்றத ஒருத்தர் புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க. ரோடினுடைய ரூல்ஸ் எல்லாம் கூட அப்படிதான், ஒருத்தருக்கு புரிஞ்சு ஒருத்தருக்கு புரியலன்னா ஆக்சிடென்ட் ஆயிட்டு. ஸோ இதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்கணும். அது மாதிரி வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவழிக்கணும்ன்றத ஒருத்தர் புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, லோகத்துல அவன் சேர்த்து 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 வச்சுப்பான். ஏன்னா எக்கனாமிக்கலி சவுண்ட் ஆயிடுவான், ஆனா மறுபடியும் கூட செலவழிக்க மாட்டான். பீயிங் எக்கனாமிக்கலி சவுண்ட் வித்தவுட் ஸ்பெண்டிங் இஸ் நாட் குட். அதெல்லாம் அவுடேட்டட் பீப்புளா கன்சிடர் பண்ணுவான். என்ன அவுடேட்டட், அவளுக்கு பணம் திடீர்னு மக்கிடும். அப்புறம் வந்து திடீர்னு அவளுக்கு என்ன ஆகும், திடீர்னு 500 ரூபாய் நோட்டு செல்லலைனாக்கா அவ வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அவளால். என்ன அவ மறுபடியும் கியூல தான் நிற்கணும். அதனால வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவழிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலையான் இந்த சமுத்திரராஜன். அதனால நிறைய ஜலம் வருது. எங்கடா இது எங்க போறது, இதெல்லாம் சமுத்திரத்துல வர ஜலம் எல்லாம் எங்க போறதுன்னா, செலவழிச்சதா கணக்கே வரலையே எங்கேயும் அப்படின்னாக்க அதுக்கு சொல்றாரு, அதனாலதான் அதுல வன்னி கிராசா பவதி, அதுக்குள்ள ஒரு வன்னி உட்கார்ந்துட்டு இருக்கு. பாடவோ படவா நல படவா நலம் உட்காந்துருக்கு, அது என்ன பண்றது, அது சாப்பிட்டுண்டே இருக்குது. என்ன பண்ணுவானா, வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவழிக்க தெரியாதவனா இருந்தானா, அவனுக்கு ஆம்பியா முதல்ல செலவு வைப்போம். வந்த உடனே செலவு வைக்கிற ஆம்பியாளா வந்துருவோம். ஏன்னா அவன் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறான் சேர்த்து வைக்கிறான்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னா, ஆம்டியாளால முடியலன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது வர மாட்டு பொண்ணு செலவழிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியா, அவர் அப்படி பண்ணாரா, அவங்கள சிரமப்படுத்தினாரா, ஒன்றும் வாங்கி கொடுக்கலையா, சரி நான் வச்சுக்கிறேன் நீங்க கவலையே படாதீங்க ஒண்ணுமே அப்படின்னுட்டு அது ஆரம்பிச்சிடும் செலவழிக்க. அதனால வன்னிகிராசோ பவதி விதித்தோ மந்தனம் பந்தனம் வா, மந்தனமாவது ஆகும் இல்லைன்னா பந்தனமாவது ஆகும். பாருங்க மந்தனம்னா என்ன பண்றான், இன்கம் டாக்ஸ் ரெய்டு வருதுதான் மந்தனம். இன்கம் டாக்ஸ் ரெய்டு ஆகும், இன்கம் டாக்ஸ் ரெய்டு ஆச்சுனாக்கா அவனுடைய என்ன எல்லாம் தேவையில்லாத பணங்கள் என்ன இருக்கோ, அவன் வந்து வருமானத்துக்கு அதிகமாக செலவழி சம்பாதிச்சதெல்லாம் இருக்கோ, அதை எடுத்துன்னு போயிடுவான் கவர்மெண்ட். ஸோ அதுதான் மந்தனம்னு பேர். அப்புறம் மேலே வருமானம் வராத பண்ணிடுவான், அது பந்தனம். இப்போதான் அதெல்லாம் லேட்டஸ்டாக பண்ணியிருக்கான், இத்தனை நாள் பந்தனம்னு ஒன்று இல்லாமல் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டான்னா, என்ன ஒரு ஒரு வஸ்துவா இருந்தாலும் நீ சம்பாதிச்சன அதுக்கு டாக்ஸ் உண்டு, அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் போட்டுடுறா. அது வந்து ஒரு லிமிட்டு தான் நம்மளுடைய ஏர்னிங்க லிமிட் பண்ணிடும். ஸோ வி ஆர் ஆஃப்டர் ஆல் சப்ஜெக்ட்ஸ், வி ஆர் நாட் த மாஸ்டர்ஸ், வி ஆர் சப்ஜெக்ட்ஸ். அதை நம்ம புரிஞ்சுக்காத நாம வந்து வி ஆர் மேக்கிங் எவ்ரி ஒன் சப்ஜெக்ட் அண்ட் ஆஸ் இஃப் வி ஆர் த மாஸ்டர்ஸ், அது தப்பாயிடும் லோகத்தில். எப்பேற்பட்ட ஒரு மாஸ்டராக இருந்தாலும் அவனும் சப்ஜெக்ட் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு நாள் மந்தனம் பந்தனம் ஆகும் அப்படின்னு காமிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக லக்ஷ்மி வந்து இந்த இடத்துல ஒழிஞ்சா. லக்ஷ்மி எங்க, லக்ஷ்மியினுடைய லீலையை பாருங்க. இது யாருங்கடா லக்ஷ்மி ஒழிஞ்சு பண்ணா, யார மாட்டி விடணும் அங்க ஒழிஞ்சுன்றுவள் பாருங்க. அதே மாதிரி சமுத்திரத்துல வந்து ஒழிஞ்சின்றாள் லக்ஷ்மி. என்னடா இவன் வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவழிக்காதவன், அதனால வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவழிக்கலன்னா அங்க போய் நான் நிறைய உட்காந்துட்டேன்னாக்க என்னைக்கோனா ஒரு நாள் மந்தனம் பந்தனமும் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தவள் இன்கம் டாக்ஸ் ரெய்டு வரவழைக்கட்டும்னுட்டு போய் ஒரு ஆத்துல உட்காந்துட்டுறா, ஸ்திரமாக உட்காந்துட்டுறா. சோ அதனால நீங்க லக்ஷ்மியை வரவே கூடாதுன்னு நினைச்சுன்றாதீங்கோ, வேண்டிய அளவுக்கு வரணும், அதிகமா வரணும். ஆனா அத்தியதிகமா வந்தாள்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு செலவழிக்க ஆரம்பிச்சோம். அதுதான் ரொம்ப முக்கியம், செலவழிக்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவழிக்க தெரியணும் அப்படின்றது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடி எனக்கு கல்யாணம் ஆனவுடனே ரொம்ப முதல் நாள்ல இருந்து புரிஞ்சுது அடி எனக்கு, இன்னி வரையில் புரிஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா வருமா அவ படிச்சதே எக்கனாமிக்ஸ், அவோ எப்பவும் செலவழிச்சுட்டே இருக்கணும், வந்துட்டே இருந்தா செலவழிச்சுட்டு தான் இருக்கணும், என்ன செலவழிச்சாதான் வரும் அப்படின்னு ஒண்ணு கத்துண்டு. அப்படின்ட்டு சேவிங்ஸே கிடையாதுன்னாக்க அது என்னடானா ஒரு மாடர்ன் டெக்னிக். அது வாழ்க்கை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா லோகத்தை, செலவழிச்சுட்டே இருக்கணும், செலவழிச்சாதான் வரும். ஆனா முதல் நாள் கத்துண்ட பாடம் அப்படி இன்னிவரலும் பண்ணிட்டு இருக்கேன். நம் பவன் தம் பபந்தச்ச, சும்மா பர்சனல் மேட்டரை சொல்றேன்னு நினைக்காதீங்கோ, உண்மையாவே வந்து இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான்னு கூட அப்படியே புரிஞ்சுட்டு இருக்கேன். நவராத்திரி வருதா, நவராத்திரியில ஒரு 10 பேரை கூட்டு நிறைய நிறைய பேர் எல்லாரும் பண்றது தானே, எல்லாருமே பண்றது தான், அப்படி ஒன்றும் யாரும் பண்ணாமலாம் இல்லை, எல்லாரும் பண்ற, ஏன்னா நம்மளும் பண்ணணும் இல்லையா. ஏதோ ஒரு 10 பேரை கூப்பிட்டு என்ன பண்றது, குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும், இதெல்லாம் பண்ணணும் நம்ம. அதெல்லாம் லோகத்துல மங்களகரமான காரியங்கள். ஒரு 10 ஸ்திரீகளை கூப்பிடுறது, அது அட்லீஸ்ட் ஒரு என்ன கொலு தான் வைக்கிறோமோ வைக்கலையோ, வைக்கிறவா டெய்லி கூப்பிடுவா, வைக்காதவா அந்த விஜயதசமி அன்னைக்கு கூட்டு ஒரு 10 பேரை கூட்டு வெத்தலை பாக்கு கொடுக்கறது, நிறைய என்னன்னா புடவை வச்சு தாராளமா புடவை வேஷ்டி வச்சு கொடுக்கறது, என்னன்னா தாராளமாவே கொடுக்கலாமே என்ன இப்ப இதுல இருக்கு அப்படின்ட்டு நல்லா தாராளமா பண்ணக்கூடிய மனோபாவனைய பெற்றிருப்பா சில பேர். அவா செலவழிக்கிறான்னு அர்த்தம். அங்க லக்ஷ்மியானது வர ஸ்தானம், அது லக்ஷ்மி வர்ற ஸ்தானம் எதிரானா செலவழிக்கிற இடத்துல லக்ஷ்மி வருவாள்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்றத என் கத்துனேன். பபந்த சார், ஆனா அதுக்கு முன்ன கத்துக்காம இல்ல, அதுக்கு முன்னே பண்ணிட்டு இருந்தோம், ஆனா இப்ப அதிகமா பண்றோம். அவ்வளோ பபந்த சே, அவன அணை கட்டி அணையும் கட்டினார். என்ன சமுத்திரராஜனை பார்த்து கொஞ்சம் வழிவிடுன்னு கேட்டார் இவர், கெஞ்சி கேட்டார். யாருண்ட கெஞ்சி கேட்கணும் அப்படின்னு ஒன்று ரூல் இருக்கு. இன்கம் டேக்ஸ் ரெய்டு வரவன் கொஞ்சம் காமிப்பாவன் ரூம் எல்லாம் அப்படின்னு சொல்லுவானன்னு. ஸோ முதல்லயே வந்து இன்கம் டேக்ஸ்னாக்க டேக்ஸ் கட்டணும், சேல்ஸ் டேக்ஸ் கட்டணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கா, ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. அதாவது சந்தியாவந்தனம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார் பெருமாள், நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாதேன்னு சொல்லியிருக்கார். ஏன்ன அதே மாதிரியாக நைமித்திகமான கர்மாக்களையும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். அது தவிர ஏதோ பெருமாள் பெருமாளுடைய சந்தோஷார்த்தமாக சில கைங்கரியங்கள் நம்ம கோவிலில் போய் பண்றோம், அனுஜா கைங்கரியங்கள் பண்றோம், ஆக்ஞா கைங்கரியங்கள் இருக்கு, அனுஜா கைங்கரியங்கள் இருக்கு. இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு சக்தியை கொடுத்தாருன்னா உடம்புல, அந்த சக்தியை நம்ம அதுக்காக செலவழிக்கலைன்னா என்ன பண்ணுவார் பெருமாள், அதான் பண்ணுவார். அவர் என்னவோ அவர் பண்ண வேண்டியது பண்ணிடுவார். அது பந்தனம் மந்தனம், ஆத்த விட்டு வெளியில போக முடியாம பண்ணிடுவார். மனோமந்தனம் பண்ண வைப்பார். மமந்தனம் மனோமந்தனம் பண்ணணும், மனசால மந்தனம் பண்ணணும், யோஜனை பண்ணி பார்க்கணும் நம்ம என்ன தப்பு பண்றோம் லோகத்துல. இந்த சமுத்திர மந்தனம் எதுக்குடா பண்ணார்னு ஒரு ஒரு பெரிய விசாரம். அதுல வந்து என்ன பண்ணுவா எல்லாரும் பண்டித்தாள்லாம், இந்த சமுத்திர மந்திரம் எல்லாம் கதை சுவாமின்னு இதெல்லாம் பாசிபிளா, இதெல்லாம் எந்த சமுத்திரம் சுவாமின்னு, எங்க இருக்குது அந்த சமுத்திரம், இந்த க்ஷீர சமுத்திரமா, க்ஷீர சமுத்திரம் இந்த லோகத்திலேயே இல்லையே, அது ஏதோ லோகத்துல தான் இருக்குது, இந்த சமுத்திரத்தையும் அந்த சமுத்திரத்தையும் கன்ஃபியூஸ் பண்றீங்களே நீங்க, இதுலதானே பாடவாக்னி இருக்கு, க்ஷீர சமுத்திரத்திலே பாடவாக்னி இருக்கு அப்படின்னு 1008 கேள்விகள் கேட்பா, நிறைய கேள்விகள் கேட்பா, நம்மளுக்கு பதிலே சொல்ல தெரியாது. ஆனா இந்த உபன்யாச கால என்ன பண்ணுவா, சமுத்திரம்னா இந்த சமுத்திரத்தை எடுத்துட்டு சமயத்துல இந்த சமுத்திரத்தை பத்தி சொல்லுவா, சமயத்துல அந்த சமுத்திரத்தை பத்தி சொல்லுவா, எந்த சமுத்திரம்னு அவளுக்கே டவுட்டு பாவம் பாருங்க. அப்புறம் உப்பு வாங்குறவா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு வாங்கினா நல்லதுன்னு உப்பு வாங்குவா, ஏன்னா சமுத்திரத்துல இருந்து லக்ஷ்மியினுடைய அம்சமான உப்பு ஆத்துக்கு வந்ததுன்னா நல்லது அப்படிங்க அப்படின்னு வாங்குவா இல்லையா. வெள்ளிக்கிழமைல
உப்பு விற்பான். அந்த காலத்துல எல்லாம் உப்பு வந்து உப்பு கடைக்கு போய் வாங்குறதுன்றதே இல்லாம இருந்தது. கிராமத்துக்கு கிராமம், நகரத்துக்கு நகரம் உப்பு ஆற்றுலதான் கொண்டு வந்து கொடுப்பா. அது ஒரு விசேஷம். அது என்ன, லக்ஷ்மியே தானே வரா மாதிரியா ஒரு எண்ணம். அது அந்த காலத்து வியாபாரிகளுக்கும் அந்த எண்ணம் இருந்தது. உப்பை வந்து கடையில உள்ள வச்சு பூட்ட மாட்டேன், வாசல்லையே வச்சுடுவார். உப்பை வந்து ஆற்றுல உள்ள வச்சு பூட்டக்கூடாது அப்படின்னு ஒரு நியமம் இருந்தது கடைகள்ல கூட. அதெல்லாம் அந்த நியமம் எல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் டாடா சால்ட்னு வந்தவுடனே அதை பாக்கெட்ல போட்டு வச்சுட்டதுனால அது வந்து அதுக்கு அந்த அந்த மகத்துவமே போயிட்டுதான். நம்ம மறுபடியும் இப்பவும் கல் உப்பு வாங்குறவாள்லாம் உண்டு. சோ அந்த உப்புன்றது என்ன, மறுபடியும் இந்த சமுத்திரத்தை நினைச்சுன்றோம். அப்புறம் மறுபடியும் க்ஷீர சமுத்திரத்தை, மந்தனம்னு வந்ததுன்னா க்ஷீர சமுத்திரத்துக்கு போறோம், பந்தனம்னு வந்ததுன்னா இந்த சமுத்திரத்தை எடுத்துக்கிறோம். என்னடான்னா சமுத்திரம்னா எல்லா சமுத்திரமும் லக்ஷ்மி வாசம் பண்ற இடம் அப்படின்னு நம்ம மனசால நிர்ணயம் பண்ணிட்டு சமுத்திரம்னாலே லக்ஷ்மி தான் ஞாபகம் வரும், பெருமாளும் லக்ஷ்மியும் தான் ஞாபகம் வரா மாதிரி பெருமாளும் தாயாரும் ஏழு இருக்கிற இடம்னு நம்ம மனசுல இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் சொல்றோமே தவிர கன்ஃபியூஸ் ஆகி சொல்றோம்னு அர்த்தம் இல்லை. மமந்தச்ச தம் பபந்தச்ச, அதை கட்டவும் கட்டினார். அப்புறம் வேற என்ன பண்ணார்னா, உன்னுடைய உன்னை அடையணும்னு நினைச்சுட்டார் அவர். உன்னுடைய சந்தோஷத்துக்காக அவர் என்ன பண்ண மாட்டார், உன்னுடைய திருமுக மண்டலத்தினுடைய விகாசம் அதாவது அந்த புன்முறுவல், நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக என்னதான் பண்ண மாட்டார் அந்த பெருமாள். அப்படி அதாவது என்ன பண்றான், அது யூபியில எல்லாம், யூபியில பீகார்ல அந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்ல எல்லாம் என்ன பண்ணுவா, பெண்கள்லாம் ரொம்ப அழகான பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான்னா ஐஏஎஸ் ஆபீசரா ஐபிஎஸ் ஆபீசரா பார்த்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாப்பா. பெரிய பெரிய வீட்டு பெண்கள்லாம் கூட ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசருக்கு தான் கட்டுப்படுங்க. வேற சாதாரணமா லெக்சரர் ரீடர் ப்ரொஃபஸர்லாம் வேற வழி இல்லைன்னா ஐஏஎஸ் ஆபீசரோ ஐபிஎஸ் ஆபீசரோ கிடைக்கல என்ன தான் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு பெரிய ஆபீசரா இருக்கணும்னு ஆசைப்படும். அதனால தான் என்னவோ பெருசா படிச்சிருக்காது, ஆனா கூட அது பண்ணிக்கிற கல்யாணம் பண்ணிக்கிறவோ அப்படி இருக்கணும்னு ஆசைப்படும். ஏன்னா பெண்களை நிறைய படிக்க வைக்கிறதுன்னு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா, அது அந்த காலத்துல எல்லாம் கிடையாது. இப்ப சமீப காலம் வரையில் யூபியில எல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவா, ஒரு கேள்வி கேட்பா பிள்ளையார், பிள்ளையார்ல சரி பிள்ளை என்ன சம்பாதிக்கிறார் அப்படின்வா. பிள்ளை வந்து ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் சம்பளம் அப்படின்னு அவ சொன்னான்னு வச்சுக்கோங்க. உங்க சம்பளத்தை யார் கேட்டா, வேற மேல எவ்வளவு வருது அப்படின்னு கேட்பாளாம். அவ வந்து சொல்லுவான், பாவம் நான் அதிகாரியா இருக்கச்ச என் கீழே ஒர்க் பண்றவன்லாம், சார் அங்க என்னன்னா அப்படி கேக்குறாங்க, நீங்க என்னடா வெளியில தப்பா சம்பாதிக்கூடாதுன்னு சொல்றீங்க, நாங்க யார சார் அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னா நாங்க சம்பாரிச்சுதானே சார் ஆகணும், நீங்களாவது விடுங்க சார் அப்படின்னு. அதாவது திருட்டுத்தனம் பண்ணி சம்பாரிச்சு ஆகணும்ன்றது அங்கெல்லாம் ஒரு நியமமாவே இருக்கும். இந்த பதில சொல்லுவான், எந்த ஆபீஸ் எவங்க நம்ம போய் கண்ட்ரோல் பண்ணோம்னா, சார் கல்யாணத்தின் போது கேட்டாங்க சார் நான் ஒரு 50 ரூபாய் சம்பாதிப்பேன், 20 ரூபாய் சம்பளம், ஒரு 50 ரூபாய் சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டு தான் சார் கல்யாணமே பண்ணிட்டேன், நீங்க இந்த மாதிரி தடுத்துட்டீங்கன்னா என் பொண்டாட்டியே விட்டு ஓடிடுவா சார். சோ இது வந்து சாட்டு சுஞ்சு மனோரத்தா உன்னுடைய சந்தோஷத்துக்காக அவர் என்னதான் பண்ண மாட்டார்ன்றத அடிய நான் அப்ப நினைச்சுப்பேன். ஓ இந்த பத்திகள்லாம் இவா பெண்களுடைய பண்ணிட்டு இருக்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்க பெண்களுடைய சந்தோஷத்துக்காக என்னதான் பண்ண மாட்டா. இப்ப பாக்குறேன், இப்போ எந்த ஊர் போனாலும் அதான் நடக்கிறது. நான் என்னமோ முதல்ல யூபியில தான் நடக்கிறது, பீகார்ல தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றா, நம்ம சவுத் எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அடியேன். அப்புறம் இப்போ வந்து சவுத்துலயே இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் புரியுறது, எந்த சாதாரண கோவில்ல கைங்கரியம் பண்றவங்க கூட அங்க போய் இடுப்பை அவுத்தாருனாக்கா நிறைய பணம் விழுந்தாதான் சந்தோஷப்படுற. அதனால ரொம்ப இது இந்த கோலாகலம் கலி கோலாகலம் நடந்துட்டு இருக்கு. அந்த தொச்சாட்டு சுனிச்சு மனோரதா கிமிவனக என்னதான் பண்ண மாட்டார் உங்க ஆத்திரிக்கார் உன்னுடைய சந்தோஷத்துக்காக சொன்னது சரியா இருக்கு. இதுதான் லோகம், இவை என்ன உலக இயற்கைன்ற மாதிரி இதுதான் உலக இயற்கையாவே ஆயிடுச்சு. பபன் தச்ச ஹரதனுஹு, அப்புறம் இதெல்லாம் முடிச்சுண்டு ஹரதனுஹு வல்லி பஞ்சம் பபஞ்ச பபஞ்ச, அதாவது இந்த சிவதனுஷ் இருக்கே ஹரதனு ஹரதனுஷை, தனுகு தனுஷி தனுஷி தனுகு தனுஷி தனுஷின்னு தித்தியா விபக்தியிலையும் தனுகு தான் சப்தம். ஹரன சிவன், சிவனுடைய வில், ஹரஸ்ய தனுகு ஹரதனுகு, அந்த ஹரதனுஷை வல்லி பஞ்சம் பபஞ்ச, ஒரு இதோ ஒரு கொடியை பிடிச்சு ஒடிக்கிற மாதிரி ஒடிச்சுட்ட. ராவணனால முடியல, ராவணனும் வந்திருந்தானா அந்த என்ன, ராவணனும் வந்திருந்தான் அந்த சுயம்பரத்துக்கு. அன்னைக்கு அவனால சீதையை கல்யாணம் பண்ணிக்க முடியல,
அப்படின்றதுனாலதான் கோபத்துல கிளம்பி போனவன் தான் இந்த சீதா அபகரணம் பண்ணவன். என்ன வள்ளி பஞ்சம் பபஞ்ச, அது எப்படின்னா ஒரு சின்ன சாதாரண ஒரு கொடியை எடுத்து ஒடிக்கிற மாதிரி ஒடிச்சுட்ட. அதுக்கு அன்னைக்கு ஜமதக்னிக்கு கோபம் வந்தது, பரசுராமருக்கு கோபம் வந்தது. என்னதுன்னா பரசுராமர் என்ன சொல்றாரு, அது ஏற்கனவே எல்லாரும் பிரயத்தனப்பட்டு ஒடிக்கிறதுக்கு பிரயத்தனப்பட்டு ஒரு மாதிரி லூஸ் ஆயிட்டு இருந்தது, ஒரு மாதிரி அது சிச்சிலமாயிருந்தது, அதை போய் ஒடிச்சுட்டு வந்தேர், என்னோட சண்டை போடுன்னார். அப்ப பரசுராமரை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கே ஒரு 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 ஓ ராமர் நிச்சயமாவே ஒரு பலசாலிதான்னு புரிஞ்சுது அவருக்கு. ஏன்னா இல்லைன்னா அவரும் ஒரு அம்சாவதாரம், அவரும் ஆவேச அவதாரம். அதனால பரசுராமருக்கு என்னடன்னா தன் மேல அத்தியதிகமான விசுவாசம். அது பரசுராமருடைய பலத்தை காட்டிலும் அதிக பலம் தான் அப்படின்றத ராமாவதாரத்துல நிரூபணம் பண்ணி காமிச்சிருக்கார். அதனால ஹரதனுகு வள்ளி பஞ்சம் பபஞ்ச ஹரதனுஷை ஒரு அது இதெல்லாம் இந்த மாதிரி பிரயோகங்கள் வேற யாருமே பண்ண மாட்டேன். அந்த வள்ளி பஞ்சம் பபஞ்ச அந்த பபஞ்ச அடுத்த வரைக்கும் தாத்துவ முதல் சப்தத்துல அதுக்கு முன்ன இருக்க சப்தத்துல சமஸ்தபதானந்தர்கதமா யூஸ் பண்றதுன்றது ஒரு பெரிய ஒரு ஒரு சாத்துரியம். அது இவர் என்ன பண்றார், இவரே என்ன பண்றார், அந்த ரங்கராஜஸ்தவத்துல சோரலாவம் விலாவியகான்னு பிரயோகம் பண்ணி காமிக்கிறார். சோரலா விலாவியகான்னு பின்னாடி வரப்போற தாத்து, அத அதுக்கு முன்ன சோரலாவம்ன்றதுல அதே லூ தாத்து, லூனா லூ லவணம்னா வெட்டுறதுன்னு அர்த்தம். ஒரு இந்த இந்த பௌத்தன் இருக்கானே திருடன், பார்த்துட்டே இருக்குச்ச எதுவும் இல்லைன்னு சொல்றான் பாரு, அவனை திருடனை வெட்டுறா மாதிரி வெட்டணும் அப்படின்னு சொல்றதுக்காக திருடனை வெட்டுறா மாதிரி வெட்டணும் அப்படின்னா சோரலாவம் விலாவியா அப்படின்னு சாதிக்கிற, சோரனை வெட்டுறா மாதிரி வெட்டணும் அப்படின்ற அர்த்தத்துல. அதே மாதிரி இங்கேயும் வள்ளி பஞ்சம் பபஞ்ச ஒரு கொடியை ஒடிக்கிறா மாதிரி அந்த தனுஷை ஹரதனுஷை ஒடிச்சார் அப்படின்றதுக்கு பின்னாடி வரப்போற தாத்துவனுடைய அதே தாத்துவை அதுக்கு முன்ன இருக்கிற பதத்துல சமஸ்த பதாந்தர்கதமாக்கி உபயோகப்படுத்துறதுன்றது ஒரு மகா சாமர்த்தியம் அது. அத பண்றாரு ஹரதனுகு வள்ளி பஞ்சம் பபஞ்ச ஒரு கொடி ஒடிக்கிற மாதிரி ஒடிச்சார். அதெல்லாம் இதெல்லாம் ரேர் பிரயோகங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரயோகங்கள் வட்டத்துல மட்டும்தான் பார்க்கலாம். இந்த மாதிரி பிரயோகங்கள் வேற யாருன்னா பண்ணிருக்காளா, நம்ம சம்பிரதாயத்து ஆச்சாரியால்னா யாரும் பண்ணல. இவ்வளவு பெரிய யாதாவது சுவாமி தேசிகன் கூட பண்ணல இந்த மாதிரி பிரயோகங்கள். அது எனக்கு இதுவரை காண கிடைக்கல. வள்ளிபஞ்சம் பபஞ்ச இது இதெல்லாம் சோரலாவம் விழா இது எல்லா பிரயோகமே அங்கேதான் பாக்குறேன் நான். வியாகரணத்துல உதாரணத்துக்கு எங்கன்னா கொடுத்துருப்பா கௌமுதியில, அது வேற விஷயம். மகாபாஷ்யத்துல எங்கன்னா பிரயோகம் வரலாம், உதாரணத்துக்கு கொடுத்த பிரயோகங்கள் கவிகள் பிரயோகம் பண்றதுக்கானா ரொம்ப ரேர். அதெல்லாம் எடுத்து ரேரா இது மாதிரி பிரயோகம் லோகத்துல இல்லையே, நம்மளாவது பண்ணி வைப்போம்ட்டு பண்ணி வைக்கிறார் அவர். வள்ளிபஞ்சம் பப இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசேஷ விஷயங்கள்லாம் இதுல இருக்கு இந்த ஸ்லோகங்கள். அதுக்காக அடைய நான் அதை சொல்றேன். ஏன்னா ஒரு ஸ்லோகம்னா அதை சர்வத்தோமுகமா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையினாலையும் எல்லா அதனுடைய சூக்மங்களையும் சொல்லி கொடுக்கணும்ன்ற ஆசையினால சொல்றேனே தவிர வெறும் இதனுடைய அர்த்தத்தை சொன்னா 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். வள்ளி பஞ்சம் பபஞ்சாச்ச அதையும் ஒடிச்சு. என்ன நீர் என்னதான் பண்ண மாட்டேன்றதுக்கு என்ன அங்கேயே படுத்துக்கிறீர், அந்த அதிசைத்தவான் அப்தியும் அப்புறம் அதை மமந்த அதே சமுத்திரத்தை மந்தனம் பண்ணீர் பந்தனம் பண்ணீர் அத அப்புறம் ஹரதனுஷம் முறிச்சீர் அபி தசமுகீம் தசமுகீம் அப்பி லூத்வா ரக்ஷக் கபந்தம் அனர்த்தையத்து. அந்த 10 தலை இருக்கா ராவணன் 10 தலைகளையும் சின்ன பூச்சி மாதிரியாக தசமுகின்ற சப்தத்தை தசமுகின்னு ஒரு பூச்சி கூட உண்டு. 10 தலையுடன் கூடிய ஒரு பூச்சி தசமுகீம் அபி லூத்வா இன்னொரு அர்த்தம் ராவணன் தசமுகீம் அப்படி லூத்வா அதை வந்து கட் பண்ணி அர்த்தம் லூத்வா அது இப்பதான் நான் சொன்னேன் சோர லாவம் விலாவியகான்னு அந்த லா லூ தாத்து தான் லூ லவனேன்னு தாத்து. இந்த லவ குஷான்ற இடத்துல லவான்னா கூட அதே அர்த்தத்துலதான் லவா வந்திருக்கு. ஏன்னா குஷன்னா குஷம்னா கர்ப்பம், அத லவனம்னா என்னன்னா அதை வெட்டிண்டு அது அர்த்தம்னு வருது. ஸோ இப்ப லவனம்ன்றது ஒரு கிரிய, குஷம்ன்றது அந்த கர்ப்பம். ஸோ இதையே பெயரா வச்சிருக்காரு லவ குஷான்னு. லூத்வா அத கட் பண்ணி அறுத்துட்டு ரக்ஷஸ்தபந்தம் அந்த ரக்ஷஹா என்று சொல்லக்கூடிய அந்த ராட்சசன் இருக்கானே அந்த ரக்ஷஸ் சப்தம் நபும்சகலிங்காம்சமா யூஸ் பண்ணிருக்க ரக்ஷஹ ரக்ஷசி ரக்ஷாம்சின்னுட்டு ரக்ஷஹ ரக்ஷசி ரக்ஷாம்சின்னு நபும்சகலிங்க ரக்ஷாம்சி அப்படின்னு பிரயோகங்கள் வந்திருக்கு பாருங்க.
இதுல பாதுகா சஸ்திராதிகள் எல்லாம் வந்திருக்கும், பார்த்திருப்பீங்க. இந்த ரக்ஷகா ரக்ஷஸ்கபந்தம் நபும்சகலிங்கமா பிரயோகம் பண்ணதுக்கு ராட்சசான்னு பிரயோகம் பண்ணல பாருங்க, ரக்ஷகான்னு சொல்லியிருக்க. நபும்சகாந்தமா பிரயோகம் பண்ணதா, நபும்சகனை போன்ற இருக்கிற ராவணன் அர்த்தம். அந்த ராவணனை என்ன அவனுடைய ராவணனுடைய கபந்தம் இருக்கே, அதாவது ஏற்கனவே தலையை தான் அறுத்தாயிடுதே, அது மீதி இருக்கிறதுக்கு கபந்தம்னு பேர், தலை இல்லாத முண்டத்துக்கு கபந்தம்னு பேர். அதை அனர்த்தையாத்து அதை டான்ஸ் ஆட வச்சார். என்ன தலை இல்லாத அது என்ன பண்ணும் பாவம், அப்படி அப்படி ஆடின்னு இருந்தது. இத விட அவமானம் என்ன வேணும் ராவணனுக்கு? அதனாலதான் இன்னைக்கும் அந்த அந்த அதை கொண்டாடுறதுக்காக தான், அது ஒரு பெரிய மகா அபமானம்ன்றதுக்காக தான் அதை கொண்டாடுறதுக்கு இன்னைக்கும் நம்ம அதை கொண்டாடுறோம். அந்த ராவணனுடைய 10 தலையை அன்னைக்கு கொய்து அந்த வெறும் கபந்தம் மட்டும் இருக்கா மாதிரி பண்றாப்ப. அனர்த்தயத்து பதிஹி, உன்னுடைய பத்தியானவன் தேவரையருடைய கணவனான எம்பெருமான் என்ன பண்ணுவார்? ஏன்னா நீ கூட கேட்டியே, அப்படி கணக்க அவருக்கு என் மேல ஆசை இருக்குமானால், அவரிடத்துல சாமர்த்தியம் இருப்பா இருக்குமானால், தானே வந்து தானே இந்த ராட்சசர்கள் எல்லாம் ஒழிச்சுட்டு என்ன கூட்டுண்டு போட்டோம்னு சொன்ன மாம்னையே திதி காக்குச்சா தத்தஸ்ய சதுசம்பவே சரைஸ்து சங்குலாம் கிருத்வா அலங்காம் பரபலார்த்தனஹா மாம் நயேதி காக்குஸ்தா தத்தசிய சதுசம்பவேத்து நீ சொன்னியேமா, அதே மாதிரி பண்ணி காமிச்சார் பத்தியா, உனக்காக அவர் என்னதான் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு தாயா இருந்த பெருமை. இதெல்லாம் என்ன பெருமாளுடைய பெருமையை பேச வந்ததா அர்த்தமே கிடையாது. பெருமாள் உனக்காக என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா, நீ எவ்வளவு பெருமை வாய்ந்தவளா இருந்தா உனக்காக பெருமாள் எல்லா காரியமும் பண்ணுவார் அப்படின்ட்டு. இது எப்படி ஏன்னா நம்ம இந்த ஸ்தோத்திரம் வந்து என்ன சுவாமின் பெருமாள் பெருமையை தானே சொல்லியிருக்குது, தாயாருடைய பெருமையை சொல்ற ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல இது எப்படி இந்த ஸ்லோகம் பிரசங்கி பிரசக்தமாகலாம், எப்படி சம்பந்தப்படலாம் இது? தா பெருமாளுடைய பெருமையை தானே சொல்லியிருக்குன்னு கேட்டா, இல்ல இல்ல உன்னுடைய உன்னுடைய சந்தோஷத்துக்காக பெருமாள் என்னதான் பண்ண மாட்டாருன்னா, அப்ப நீ சந்தோஷப்படணும்னு அவர் எதிர்பார்க்கிறாருன்னா, அப்பேற்பட்ட பெருமாளே சந்தோஷப்படணும்னு பெருமாளே யார சந்தோஷப்படுத்துறாருனாக்க, நம்ம பெருமாளை சந்தோஷப்படுத்துறதுக்கு 1008 காரியங்கள் பண்றோம், திருவாராயணம் பண்றோம், கத்திரையை சேவிக்கிறோம், இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரத்தெல்லாம் சொல்றோம், கோவிலுக்கு போறோம், அங்க கைங்கரியம் பண்றோம், அங்க திருவஞ்சனம் பண்றோம், பிரதட்சிணம் பண்றோம், நமஸ்காரங்களை பண்றோம், இதெல்லாம் நம்ம பெருமாளை சந்தோஷப்படுத்துறதுக்கு பண்றோமே, அப்பேற்பட்ட பெருமாளை யாரடா சந்தோஷப்படுத்துறாருன்னா தாயார் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் நம்மளுக்கு தாயாருடைய மகிமை புரியும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை இந்த இடத்துல தாயாருடைய பெருமைக்கு அங்கமாகவே சாதிக்கிறார். ரக்ஷகபந்த மன்னர்த்தையது பதிஹி கிமிவன கர்த்தா, என்னதான் பண்ண மாட்டார், கிமிவன கர்த்தா என்ன பண்ண மாட்டார், கிமிவன பதிஹி கர்த்தா, கிமிவன கதி பதிஹி கர்த்தா தொச்சாட்டுச்சு மனோரதா பதிஹி கிமிவன கர்த்தா, என்ன பண்ண மாட்டார் அவர், யாதா வேணாலும் பண்ணுவார், உனக்கு சந்தோஷம்தான் முக்கியம் அவருக்கு அப்படின்ற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். பாருங்கோ மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கலாம். அதிசயித்தவா அனப்திம் நாதோ மமந்த பபந்ததம் ஹரதனுரசௌ வல்லி பஞ்சம் பபஞ்ச சமைதிலி அபி தசமுகிம் லூத்வா ரக்ஷஃ கபந்தமனர்த்தயதி கிமிவன பதிஃ கர்த்தா த்வச்சாட்டு சுஞ்சு மனோரசா. இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்கலாம் இதுல, அதே நடத்த ஸ்லோகத்தினுடைய சாமானிய அர்த்தத்தை சொல்றேன். தசசத பாணி பாதவதனாட்சி முகைர் அகிலைஹி அபி நிஜவைஸ்வரூபிய விபவைர் அனுரூப குணைஹி அவதரணைஹி இரதைச்சரசயன் கமிதா கமலே க்வசனஹி விப்ரமா பிரமுகே விநிமஜ்ஜதி தே. தசசத பாணி பாத வதனாட்சி முகைஹி, ஆயிரக்கணக்கான என்ன திருக்கைகள், ஆயிரக்கணக்கான திருவடிகள், ஆயிரக்கணக்கான திருமுக மண்டலங்கள், ஆயிரக்கணக்கான அக்ஷிகள் கண்கள், சஹசிராட்ச சஹசிரபாத் என்று பெருமாளுக்கு எல்லாமே 1000 கண்ணன், 1000 பெயரான், திருநாமமும் 1000 நாமம் 1000 ஏத்த நின்ன நாராயணனை என்று 1000 எல்லாமே அவருக்கு, நாமமும் 1000 என்ன சஹசிர சீர்ஷா புருஷா என்ன 1000 தலைகள், சஹசிராட்சா 1000 கண்கள், சஹசிரபாத் 1000 கை, 1000 திருப்பாதங்கள், 1000 கைகள் என்று அவனுக்கு எல்லாமே 1000. அதனால தசசத என்றால் 10 × 100 தசசத பாணி திருக்கரங்கள், பாத வதன முகம் பாதம், அக்ஷி கண்கள், முகைஹி முகங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம்.
இல்லைனா முதலானவைகள்னு வச்சுக்கலாம். ஏன்னா வதன சப்தம் வந்துடுச்சு ஏற்கனவே முகம்ன்ற அர்த்தத்துல. இந்த இடத்துல வர ஃபர்தரா முகைகின்றதுக்கு அண்ட் எட்ஸெட்ரா ஆர் இத்தியாதிகள் இது முதலான அப்படின்னு சொல்றது. தசசத பாணி பாத வதனாட்சி முகைஹி அகிலைஹி, இவை எல்லா எல்லா திருக்கரங்கள் எல்லா கண்கள் எல்லாவற்றாலும் அனுரூப குணைஹி, இதற்கேற்றமாய் அனுரூபமான குணங்கள் கூடினவாதான நிஜ வைஸ்வரூபிய விபவைரபி, தன்னுடைய பெருமாள் எப்படி விஸ்வரூபனா இருக்கானோ அதே மாதிரி தாயாரும் விஸ்வரூபி, அதே மாதிரி பெருமாளுக்கு என்ன அவதாரங்கள் எத்தனை அவதாரங்கள் அதே மாதிரி அவதரணைஹி ரசைஹி, தேவரீருக்கு என்ன ரசனை உண்டோ அதே மாதிரி ரசனையுடையவராக. தவ விப்ரம பிரமி முகேம், எத்தனையோ விளையாட்டுகள், அந்த விப்ரம் ஒவ்வொரு விளையாட்டுகளும் என்னடானா ஒரு பெரிய சூழல் அதுல மாட்டின்ற உன்னோட விளையாடுற விளையாட்டுகள் இவ்வளவு ஆயிரம் திருக்கண்கள்னா உனக்கும் ஆயிரம் திருக்கண்கள், உனக்கு ஆயிரம் பாதங்கள்னா அவருக்கும் ஆயிரம் பாதம், அவருக்கு ஆயிரம் பாதங்கள்னா உனக்கும் ஆயிரம் பாதங்கள், அவருக்கு ஆயிரம் கைகள்னா அதுக்கு ஆயிரம் கைகள் உனக்கு, இப்படி எல்லாம் ஆயிரம் ஆயிரமாக, ஆயிரம்ன்றதே எண்ணற்றன்ற அர்த்தத்துல, ஒன்லி தௌசண்ட்னு கேட்டுறக்கூடாது அதுக்கப்புறம், அது தௌசண்ட்ன்றதே வந்து ஒரு எண்ணற்றன்ற அர்த்தத்தை சொல்றதுக்காக வந்தது. அவ்வளவு திருக்கரங்கள், அவ்வளவு எண்ண முடியாத திருப்பாதங்கள், அவ்வளவு பெரிய ஸ்வரூபம், அந்த வைஸ்வரூபியம் என்ன, அந்த விஸ்வ உலகளாவிய அந்த ஒரு ஸ்வரூபம் என்ன, வைஸ்வரூபியம்னு பேரு, வைஸ்வரூபியமாகவும் விஸ்வமே ரூபமாக இருக்கு, உலகமே எல்லாமே தன்னுடைய ரூபமா இருக்கு. அது அப்பதான் மறுபடியும் நம்ம கடல் ஞாலம் செய்தேனும் அது இது எல்லாமே எல்லாமாவும் தானே இருக்காருன்னு தெரிஞ்சு. விபவைரபி வைபவங்கள் பெருமைகள், எவ்வளவு பெருமையோ தாயாருக்கு அதே மாதிரி பெருமைகள், தாயாருக்கு எவ்வளவு பெருமையோ அவ்வளவு பெருமை பெருமாளுக்கு, அதே மாதிரி இதை காட்டிலும் வேற அவதரணை அவதாரங்கள், எத்தனை தாயாருக்கு அவதாரமும் பெருமாளுக்கு அவதாரம் எத்தனை அவதாரமோ அத்தனை அவதாரம் தாயாருக்கு. ரசைஹி ரசங்கள், இவை அவதரணை ரசயன்னு, இவை இதெல்லாம் எப்பட ரசிக்கிற மாதிரி பண்றாரு இதெல்லாம், அது தாயார் தாயாருக்கும் அவ்வளவு திருமேனிகள் அவ்வளவு வைபவங்கள் இவைகள் நாள் ரசிக்கும்படி பண்ணி, தவ விப்ரம பிரமி முகே உன்னுடன் விளையாடுவதான அந்த விளையாட்டினுடைய பெரிய சக்கர வியூகத்துல மாட்டிக்கிறார். சக்கர வியூகம்னு சொன்னது இந்த இடத்துல சுழல், ஒரு சுழல்ல மாட்டிண்டு குவச்சன வினிமஜ்ஜத்தி அங்கெங்கயோ முழுகி போயிடுறார் அந்த பெருமாள். நீதான் தெரியலையே தவிர எங்களுக்கு பெருமாளே தெரியல, என்னன்னா அவர் எங்கேயோ முழுகி இருக்கார், இருக்கார் இருக்கார் பெருமாள், அவர் எங்கேயோ உன்னுடைய லீலைகள்ல முழுகி உன்னுடைய ஏதோ ஒரு விஷயத்துல அவர் லயிச்சு அதுல முழுகி எங்கேயோ தெளிச்சுட்டு இருக்கார், அவர் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரே தவிர அவர் இருக்கிற இடம் தெரியாம முழுகி கிடக்கிறார் அப்படின்னு தாத்பரியம். என்ன என்ன நல்ல ஒரு என்ன பண்ணும்னா, நம்ம சாதாரணமா சமுத்திரத்திலேருந்து அமிர்தம் வந்தது, அமிர்தம் சமுத்திரத்தினுடைய ஏகதேசத்துல எங்கேயோ இருக்கும் அது இல்லையா, எங்கேயோ அப்படி இருக்கும் அது. அந்த மாதிரி இவர் இவர் வந்து இதுல இருந்துதான் வந்தது. என்ன தாயார் பெருமாள் ரெண்டும் ஒரே தத்துவம், ஒரே மாதிரியான தத்துவம், உலகமே விஸ்வரூபமான வைஸ்வரூபியமான தத்துவம். அதுல இந்த பெருமாள் தான் தாயாருடைய லீலையில உள்ள பூந்தவர், அவர் எங்கன்னே தெரியல, அப்படி கொச்சன வினிமஜ்ஜ ஏதோ ஒரு மூலையில முழுகிடுறார் அவர். உன்னுடைய உன்னுடைய லீலைகள்ன்றது அவ்வளவு பெரிய லீலைகள், உன்னுடைய லீலையால் வசப்படுத்துகிறாய் பெருமாளை, வசப்படுத்தி எங்களை காக்கின்றாய் என்று சொல்லுவதற்கு அங்கமாக இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். தசசத பாணி பாத வதனாட்சி முகைர் அகிலைஹி அபிநிஜவைஸ்வரூப்ய விபவைஹி அனுரூப குணைஹி அவதரணைஹி ரதை அதைஷ்ட வாவதரணை ரதைஷ்ட ரசயன் கமிதா கமலே கோச்சனஹி விப்ரம பிரமி முகே வினிமஜ்ஜதி தே. அடுத்த கிளாஸ்ல இன்னும் விஸ்தாரமா பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தசன்.